தற்போது அமமுகவை சேர்ந்த திரு புகழேந்தி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு புகழேந்தி. வணக்கம். அமமுகவில் முக்கிய பொறுப்பு வகித்த திரு தங்க தமிழ்ச்செல்வன் தற்போது திமுகவில் இணைகிறார். அமமுகவிற்கு இதனால் சறுக்கலா? நேற்று முன்தினம் விமான நிலையத்தில் இறங்கி நமது நிருபர்கள் கேட்டபொழுது எங்கே செல்கிறீர்கள், இணைகிறீர்களா திமுகவில் என்று கேட்டபொழுது அப்படியெல்லாம் இல்லை, வீணாக வதந்தி என்று பேசியவர் இப்பொழுது திமுகவில் இணைகிறார். நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படியெல்லாம் அம்மாவால் ஒரு எம்பியாக, ராஜ்யசபா எம்பியாக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இப்படியெல்லாம் வைத்து அழகு பார்க்கப்பட்டவர். இந்த கட்சி பல பேர் சார் கொடியை பிடிச்சி கொள்கையை பிடிச்சி எந்த எதிர்பார்ப்புமின்றி கழகப் பணிகளை செம்மையாக ஆற்றுகின்ற உடன்பிறப்புகளாக இங்கு இருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு தொடர்ந்து துரோகம் செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் என்ன பேசுவது என்பதே புரியவில்லை. ஆகவே அங்கே போயிருக்கிறார், அவருக்கு காலம் பதில் சொல்லும். காரணமே இல்லாமல் நீங்க இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா நேற்று பூரா பாத்தீங்கன்னா எல்லா நானே சேனல்லாம் பாக்குறேன், எங்க அங்க இருக்க தேனியில பெரியகுளம் கதிர்காமு நம்ம செல்வம் இது போன்ற நண்பர்கள் எல்லாம் கேட்டேன் நான் எல்லாத்தையும். ஆனா யாருமே ஒரு ஆதரவாளர் அங்கிருந்து வரவில்லை. அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தனி ஒருவராக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். செல்வதும் சேர்த்துக் கொள்வதும் அவர்கள் விருப்பம். இரவு நேரங்களில் சேர்ந்திருக்கின்ற கட்சியையும் அதை சார்ந்த தலைவர்களையும் தவறாக பேசாமல் இருந்தார் என்று சொன்னால் அதுவே சேர்ந்த இயக்கத்திற்கு அவர் காட்டும் ஒரு நல்ல மதிப்புள்ள நன்றியாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள. பரவாயில்ல, அவர் எங்க வேணாலும் போகட்டும், அதனால எங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் எந்த பாதிப்பும் இல்லை. இயக்கம் யாரையும் நம்பி இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. ஆகவே பலர் போன நேரத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் அது தொடர்ந்து வளர்ந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமே இல்லையோ என்கின்ற ஒரு நிலை ஒரு காலத்தில் ஏற்பட்ட பொழுது கூட அவருடைய தலைவர் சோர்ந்து விடவில்லை. 13 ஆண்டு காலம் தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்திலே தோல்வியை கண்டாலும் அவர்கள் தொடர்ந்து நீந்தி தோல்வி அலையிலே நீந்திதான் வெற்றியை பெற்று இந்த அளவிற்கு வந்ததை போல கட்சி என்பது தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல ஒரு கட்சிக்கு. ஆகவே தோல்வி நேரத்திலே வெளியிலே செல்பவர்கள் எவ்வளவு விசுவாசமானவர்கள் என்பதை இவர் எடுத்துக்காட்டியிருக்கிறார். ஆகவே எங்கிருந்தாலும் வாழ்க என்கின்ற வாழ்த்துகளோடு அவருக்கு நான் போய் அங்கே சேர்ந்திருக்கின்றார். அங்கேயாவது அவர் உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், நாணயமாக நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.